हेलो फ्रेंड्स वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா உடல் எடையை நல்ல மலமலன் குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமெடியை நீங்க प्रिபெயர் பண்ணி நீங்க அந்த weight loss கணக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கண்டிப்பா உங்க உடல் எடையை நல்ல மலமலன் குறைச்சு கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதல நான் வந்து என்ன பொருள் வச்சு இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படினா ஏற்கனவே நம்ம வீடியோல கொய்யா இலைகள் கருவேப்பிலை அடுத்து ஓமவல்லி இலை அடுத்து பாத்தீங்கன்னா துளசி இந்த மாதிரி இலைகளை பாத்துட்டுறோம் இன்னைக்கு நாம வந்து ஒரு இலைகளை பயன்படுத்தி தான் பார்க்க போறோம் அது வேற ஒண்ணுமே இல்ல முருங்கை இலை தான் இந்த முருங்கை இலையை பயன்படுத்தி எப்படி நம்ம உடல் எடையை குறைக்கலாம்ங்கிறது ஒரு அஞ்சு விதமான டிப்ஸ் வந்து நான் சொல்லிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனாம்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படினா தான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் ओके फ्रेंड्स अदकाी ना एड़कूर अब पाती नम्बर उड़ल ना मलमलन कुान अमान वीडियो इनकी नम्बर पाकपो इंब पड़क रेमडी वह पाती नाल इले वे नम्बर पातमो कोल तुसी ओमवल इले करवेपिले अब इनकी और विधान इले वा अंज विधान टिप्स पाकपो नहीं फालो पीना फालो पड़ला इत वह पाती उड़मकूल करेची उ कई कोलप इल अभी ना वीडियो और अंजु विधान टिप्स वो नम्बर पाकपर अंजु टिप्स उदाप्स रोम पिछड़ी कंपा नहीं फालो पे वार उड़ ना मलमलन कुछ रोमे हेल्पुला उड़मक कई कोलपल इलप अत पाती पिपक सदै तुपी एल कुछ नलियान तोटम को कंपा एक रेमडी वो रोमे हेल्पुला வாங்க फ्रेंड्स நம்ம இந்த இலையை பயன்படுத்தி அந்த இத பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த முருங்கை இலையில இலையெல்லாம் பாத்தீங்கன்னா நான் இந்த சூப் முருங்கை இலையை பயன்படுத்தி அந்த சூப்லாம் நம்ம குடிச்சிட்டு வரப்ப நம்ம உடம்பல நிறைய பாதிப்புகளை வந்து நீக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா பாத்தீங்கன்னா இந்த முருங்கை இலையை வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு நம்ம பயன்படுத்திட்டு வரப்ப கண்டிப்பா நம்ம உடம்பல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து ரொம்பவே குறைச்சு கொடுக்கும் அது மட்டும் கிடையாது கொழுப்புகளை கரைச்சி நம்மளை எப்பயுமே ஒரு ஒல்லியான தோற்றத்துல வச்சுக்கிறதுக்கு இந்த முருங்கை இலை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா இது நல்லா இந்த மாதிரி சேஃப்ல தான் உங்க முருங்கை இலை பாத்துるீங்க உங்களுக்கு நீங்க மார்க்கெட்ல போனீங்கனாலே கிடைக்கும் இல்லாட்டி நீங்க தோட்டத்துலலாம் தோட்டத்துல வச்சிருக்கீங்க அப்படினா நீங்க தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முருங்கை இலையை வந்து நீங்க நார்மலா வந்து எப்படி பயன்படுத்துவோம் ஒன்னு பேஸ்டா இல்லாட்டி நல்லா தண்ணியில போட்டு கொதிக்க விட்டு நாம வந்து இப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட்ல இது தண்ணியில போட்டு கொதிக்க விட்டு தான் பார்க்க போறோம் இது என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சமா இந்த ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலைன்னு சொல்வாங்களே அந்த அளவுக்கு மட்டும் முருங்கை இலையை பறிக்கிறீங்க பறிச்சு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிரணும் வாஷ் பண்ணிட்டு தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க விடுங்க फ्रेंड्स தண்ணியில நீங்க போட்டு கொதிக்கி விடுறப்ப நல்லா சலசலன்னு கொதிச்சி நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்குவத்துல வரும் அது கூட நீங்க வந்து வேற என்ன பொருள் சேர்க்க போறீங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான் அது வேற ஒண்ணுமே கிடையாது இஞ்சி தான் சேர்க்க போறீங்க இஞ்சிய வந்து நம்ம இது கூட சேக்கறப்ப நமக்கு உடம்பல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்கிறதுக்கு இந்த இஞ்சி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால நீங்க இஞ்சிய வந்து தாராளமா சேர்த்துக்கலாம் நல்லா தட்டி அந்த இஞ்சி அந்த தண்ணியில சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு और ग्लास ट्रांसफर पड़ी नहीं कुछ अब कंपा उ उड़मक वह करेची को रोमे हेल्पुला अत नम पाती वीकलीसूँ और वारं कुटी अब वार्तना नहीं कुछ वरला अब अब नहीं रे गेप विटे ड्रिंक फालो पड़े वरला कंपा उड़मकूं करेची को मुरंग इले रे हेल्पुला कंपा ट्रे पड़े वांग फर्स्ट स्टेप अत सेकंड स्टेप पाती मुरंग इले वो नम्बर पेस्ट पड़क नम्बर अरेपो
பாருங்க ஒரு பட்டா வந்துச்சு ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே முதல் டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா ரெண்டாவது டிப்ஸ்ல முருங்கை இலையை எடுத்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க அரைச்சிட்டு என்ன செய்யணும் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஜூஸை எடுத்துட்டு அதே கூட நம்ம ஒரே ஒரு பிஞ்ச் இஞ்சியை வந்து நல்லா தட்டி சேக்கணும் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு வந்து பாவக்காயோட பொடி இந்த பாவக்காய் பொடியை வந்து நம்ம சேர்க்கறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் நம்ம முருங்கை இலை கூட சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக நல்லா நமக்கு ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும் இஞ்சி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நல்ல காரத்தன்மை உடையது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்குறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த மூணு பொருட்களையும் சேர்த்து நம்ம அந்த ட்ரிங்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி கொடுக்குறதுக்கு ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிப்ஸ் 3 தான் பார்க்க போகிறோம் 3 என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் முருங்கை இலையோட சாறை எடுத்துக்கிறீங்க நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி சாறு எடுக்கிறீங்க சாறை எடுத்து நல்லா அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம் நாட்டு சக்கரையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து வந்து அதிகமாகவே இருக்கும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி கொடுக்க முடியாது அந்த நாட்டு சக்கரையை சேர்த்துட்டு அது கூட என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்குப்பொடி சேர்க்கணும் சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் கொழுப்புகளை வந்து சேராமல் தடுத்து ஜீரண சக்தியையும் அதிகரித்து கொடுக்கும் பசி உணர்ச்சியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அது வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும் அது இந்த முருங்கையிலோட சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மூணு பொருட்களையும் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் தேவைப்பட்டால் இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் சோம்பு சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சி சிறுநீர் மூலமாக வெளியேற்றி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த சோம்புவை நம்ம இது கூட சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு உடம்பில் கொழுப்புகளை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தோம் செகண்ட் இப்போ தேர்டு இப்போ ஃபோர்த்தில் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு இந்த நாலு பொருட்கள் தான் இதை போட்டு நல்லா தன்மோத முருங்கலை இருக்கு இல்லையா அந்த முருங்கை இலையை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம சொன்ன அந்த மூணு பொருட்களையுமே நீங்கள் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பில் வந்து கொழுப்புகள் வந்து எதுவுமே சேராது உங்கள் உடல் எடையையும் நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாலாவது இதில் அப்படியே இதை வந்து தொடர்ந்து நீங்கள் ஒரு வாரம் இப்போ நம்ம சொன்ன அந்த நாலு டிப்ஸையுமே நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் குடிக்கணும் கண்டிப்பாக உங்கள் உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முருங்கை இலையை வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி விட்டு எடுத்துக்க போகிறோம் அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் மட்டும்தான் சேர்க்க போகிறீங்க சேர்த்து நீங்கள் அப்படியே நீங்கள் குடிச்சிட்டு தேன் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் நம்ம சேர்த்து குடித்தோம்னா உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இதை இந்த முருங்கை இலை சாறு கூட சேர்ந்து குடிக்கிறப்ப நம்ம உடம்பில் கொழுப்புகளை சேராமல் தடுத்து உடல் எடையையும் நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம 5 டிப்ஸையும் பார்த்தோம் இல்லையா அந்த 5 டிப்ஸில் உங்களுக்கு என்ன டிப்ஸ் பயனுள்ளதாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்